அஞ்சனாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆஞ்சநேய சுவாமி கோவில் இருந்துச்சு. அந்த கோவில்ல எப்பவுமே விசேஷமான பூஜைகள் செய்வாங்க. அதே ஊர்ல ராம விஜய் அப்படிங்கிற ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேருமே 7வது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட எல்லையில ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருந்துச்சு. அந்த பில்டிங் பக்கம் யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா அதுக்குள்ள ஒரு பேய் இருந்துச்சு. எத்தனை வருஷமா நான் இந்த ஊர்லயே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், எப்பவுமே இந்த பங்களா கொண்டையே நான் அடைஞ்சு இருக்கேன். ஆனா என்னால பசி தாங்க முடியல. இந்த ஊர் ஜனங்களை பார்த்தா இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என் பசியை எப்படி தீர்த்துக்கிறது? நான் அந்த ஊருக்குள்ள போகணும்னா இந்த பங்களாக்குள்ள வேற யாராவது வரணும். அப்போ அவங்கள பின்தொடர்ந்து மட்டும்தான் என்னால போக முடியும். இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க வராம போயிடுவாங்களா என்ன? அப்படி அந்த பாலனஞ்சி வீட்டுல இருந்த பேய் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ராமு அவனுடைய நண்பனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இன்னையோட பரீட்சை முடிய போகுது, என் ஃப்ரெண்ட் விஜய் என்னால பார்க்கவே முடியல. பரீட்சை நாள் அன்னைக்கு நான் பார்த்தது, இன்னைக்கு எப்படியாவது பண்ணி அவனை நான் சந்திச்சு பேசியே தான் ஆகணும். அப்படி ராமு விஜயோட வீட்டுக்கு போனான். விஜய் விஜய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டே ராமு, நீயா? வாடா உள்ளவா. என்ன விஜய், பரீட்சை எப்படி எழுதுன? பரீட்சையா? நல்லதாண்டா எழுதியிருக்கேன், ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல? ஆமா ஆமா, பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம சந்தோஷமா விளையாடி இருக்கோம். அப்படின்னா சும்மா நம்ம இன்னைக்கு போய் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாமா? ஹா, இப்பவே அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு விஜய் அவங்க அம்மா கிட்ட போனான். அம்மா அம்மா, எப்படியும் பரீட்சை எல்லாம் முடிஞ்சிச்சு தானே, நான் என்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து ஊரை சுத்தி பார்த்துட்டு வரமா? சரி போயிட்டு வாப்பா, ஆனா அந்த ஊர் எல்லையில இருக்கிற பங்களா கிட்ட மட்டும் போகவே கூடாது. ஏன் ஆண்டி, எங்க அம்மா கூட எப்பவுமே அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவோ அங்க ஏதோ துஷ்ட சக்தி இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதனால நாங்க கூட அந்த பக்கம் போக மாட்டோம். நீங்களும் அந்த பக்கம் எக்கானது கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு ராதா பசங்க கிட்ட சொன்னான். ராமு விஜய் ரெண்டு பேருமே வெளியே போனாங்க. விஜய், நீ இத எல்லாத்தையும் நம்புறியா? எந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க ராமு நீ? அதான் வீட்டுல உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்த பத்தி தான். என்னவோ எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் படிச்சவங்க தானே, இதெல்லாம் நாம எப்படி நம்பலாம்? ஆமா ஆமா, நானும் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நம்ம பெரியவங்க எல்லாரும் அங்க ஏதாவது நிதியை ஒழிச்சு வச்சிருப்பாங்க, யாரும் எடுக்க கூடாதுன்னு தான் அங்க பேய் இருக்குன்னு போய் சொல்லிருப்பாங்க. ஓஹோ அப்படியா? புதையல்னா அங்க நிறைய பணம் நகை எல்லாம் இருக்குமா? ஆமா கண்டிப்பா இருக்கும், நம்ம உள்ள போய் அதை வெளியே எடுக்கலாம். அந்த புதையல் மட்டும் நம்ம கிட்ட கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம ஊரையே நம்ம சரியாக்கிடலாம். நீ சொல்றது கூட சரிதான், ஆனா எனக்கு என்னமோ ஒரு மூலையில கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அட, நீ எதுக்கும் பயப்படாதரா, நான் தான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ வாடா. அப்படி ராமு விஜய் அந்த பங்களாக்குள்ள போனாங்க. ஐயோ, இந்த பங்களாவை பாரு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இவ்வளவு பெரிய பங்களாவை நான் எப்பவுமே பார்த்ததில்ல. ஆமாமா, ஏதோ பெரிய மஹால் மாதிரி இருக்குல்ல, இதுல கண்டிப்பா புதையல் தான் இருக்கும். வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம். அப்படி ராமு விஜய் ரெண்டு பேருமே அந்த பங்களால சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க தேடிக்கிட்டே தேடிக்கிட்டே மாடிப்படி ஏறி அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அந்த ரூமோட கதவு சாத்திக்கிச்சு. அட, இந்த கதவு எப்படி தானா சாத்துச்சு? விஜய், நீ பயப்படாத, அது காத்துல மூடி இருக்கும். ஓஹோ அப்படியா, இந்த ரூம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, இந்த ரூம்ல ஜன்னல் கூட கிடையாது. ஆமா, எனக்கு என்னவோ இந்த ரூம்ல தான் புதையல் இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி ராமு விஜய் ரெண்டு பேருமே அந்த ரூம்ல புதையல் இருக்கான்னு தேடினாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. டேய் ராமு, உனக்கு அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுச்சா? ஆ கேட்டுச்சு, எனக்கும் இப்ப இப்பதான் பயம் எடுக்குது. அப்படி ராமு விஜய் ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. அவங்க உடனே திரும்ப வந்து அந்த அறையோட கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க.
கதவு திறக்க மாட்டேங்குதா? நான் வேணும்னா திறக்கட்டுமா? யாரு யாரு அது என் முன்னாடி வாங்க, இப்படியே இருட்டுல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள அந்த ரூமோட கதவு திறந்துச்சு. அவ்வளவுதான், பசங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. அப்படின்னு அந்த பேய் அவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து ஊருக்குள்ள போச்சு. ஆனா அது ராமுக்கும் விஜய்க்கும் தெரியவே இல்ல. ஐயோ, பெரியவங்க சொல்றது உண்மைதான், அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு இன்னும் உடம்போட நடக்க நிக்கவே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு. டேய் விஜய், அப்படி பயப்படாதடா, நம்ம அந்த பங்களா விட்டு வெளியில வந்துட்டோம், இனிமே நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீ பயப்படாம அமைதியா இரு. இன்னைக்கு அந்த பங்களால நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. அந்த பங்களாவுக்கு நம்ம போனதே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ராமு விஜய்க்கு தைரியம் கொடுத்து அனுப்பி வச்சான். விஜய் அங்கிருந்து வீட்டுக்கு போனான். ஆனா விஜயோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. விஜய், ஏன் உடம்பெல்லாம் வேர்க்குது? என்னாச்சு, பதட்டமா இருக்க? என்னப்பா? அம்மா, அது வந்து நான் ரொம்ப வேகமா ஓடி வந்தனா அதான் மூச்சு வாங்குது, அப்புறம் வேர்த்து கொட்டுது அப்படின்னு விஜய் அவனுடைய அறைக்குள்ள போயிட்டான். அப்படி விஜய் அன்னைக்கு இரவு சாப்பிடாம கூட படுத்து தூங்கிட்டான். அந்த பையன் இந்த வீட்டுக்குள்ளதான் போனான், ரொம்ப பயந்து போயிருக்கான். இப்படிப்பட்டவங்களை கொண்டு சாப்பிடுற சுகம் வேற எதுலயும் கிடைக்காது அப்படின்னு ஜன்னல் வழியா படுத்திருந்த விஜய பாத்துச்சு. என் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா அப்படின்னு நினைச்சியா? அது நடக்கவே நடக்காது, உன்னை நான் கொண்டு திங்க போறேன் அப்படின்னு அந்த பேய் விஜய் கிட்ட சொல்லுச்சு. விஜய் உடனே கண்ணை திறந்து ஜன்னல்ல அவனையும் பாத்துக்கிட்டு இருக்கிற பேய பார்த்து அவன் சத்தமா கத்துனான். ஐயோ பேய், அம்மா பேய் அப்படின்னு விஜய் சத்தம் போட்டப்போ அவங்க உள்ள போனாங்க. என்னாச்சு விஜய்? என்னாச்சு விஜய், எங்க இருக்கு அந்த பேய்? அங்க ஜன்னல் கிட்ட. ஆனா அப்பா அம்மாவுக்கு மட்டுமே அங்க யாருமே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய் அடுத்த நாள் காலையில விஜய அஞ்சனாபுரத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படியே அங்க இருந்த பூசாரி கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அப்ப பூசாரி இத மந்திரத்தை சொல்லி நடந்தது என்னன்னு கண்டுபிடிச்சாரு. உங்க பையனோ உங்க பையனோட நண்பனோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் எல்லையில இருக்கிற அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போய் அங்க இருந்த பேய நம்ம ஊருக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. இப்பவே நாம ஆஞ்சநேய ஹோமத்தை செஞ்சாகணும். அப்படி அந்த பூசாரி உடனே ஆஞ்சநேய ஹோமத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்க எல்லாரும் அதுல உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ அந்த பேய் அந்த கோவில் கிட்ட வந்துச்சு. இந்த ஹோமம் பூஜை எல்லாம் என்ன எதுவும் செய்யாது, நான் நினைச்ச மாதிரியே இந்த பையனை கொண்டு நான் திங்கத்தான் போறேன் அப்படி அந்த பேய் விஜய தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. சுவாமி ஆஞ்சநேயா, என் பிள்ளைய காப்பாத்துப்பா, இந்த துஷ்ட சக்திய தயவு செஞ்சு அழிச்சிடுப்பா அப்படி ராதா ராஜேஷ் அப்படி அந்த பூசாரியும் வேண்டிக்கிட்டாரு. அப்ப அங்க ஆஞ்சநேய சுவாமியும் வந்துட்டாரு. என்னுடைய பக்தர்களை கொடுமைப்படுத்த உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? நான் இருக்கிற இடத்துக்கே வந்து இங்கேயே நீ அரசங்கம் பண்ண பாக்குறியா? அப்படி ஆஞ்சநேய சுவாமி அந்த பேய அடிச்சு அந்த உலகத்தை விட்ட பேய தரத்திட்டாரு. இனி நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இந்த ஊருக்கு காவலா நான் இருக்கேன், எந்த ஒரு துஷ்ட சக்தியும் இந்த ஊருக்குள்ள வராது அப்படின்னு ஆஞ்சநேயர் அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்கள வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. மல்லவரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எப்பவுமே வறட்சி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் ஏழைங்க பசியோட கஷ்டத்துல இருந்தாங்க. அதே ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தான். அவன் அந்த ஊரோட தலைவர். ஊர் தலைவரா இருந்தாலும் அவன் கிட்ட கூட அவ்வளவு பணம் கிடையாது. ஊரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவன் நிறைய வேலைங்களையும் பூஜைங்களையும் செஞ்சான்.
ஊரு முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. விளைவிச்ச விளைச்சல இன்னும் கைக்கு வரல. அது வர்றதுக்குள்ள மழை வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடும். இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் கூட இல்ல, அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்ல. ஊர்ல யாருக்காவது எதனா அடிச்சுனா என்ன செய்யறதோ என்னவோ. இப்படி ராமையா கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான். அப்போ அந்த ஊர்ல ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு ராமையா கிட்ட வந்தாரு. ராமையா, என்ன ரொம்ப சோகமா இருக்கிற? நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க சுவாமி? என்னோட தாத்தாவும் என்னோட அப்பாவும் இந்த ஊரை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்க காலத்துல எந்த ஒரு கஷ்டமும் இருந்ததே இல்ல. ஆனா இப்போ என்னோட காலத்துல சந்தோஷம்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்னும் புரியல. இவ்வளவு மோசமான நிலைமையில இந்த ஊரை என்னால சுத்தமா பார்க்க முடியல. ஹா, நம்ம பாரம் நம்ம கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த கடவுளால மட்டும்தான் தூரமாக்க முடியும். ஒரு வேலை செய்யலாம், நம்ம ஊர்ல நம்ம ஒரு ஆஞ்சநேயர் சிலையை ஏற்பாடு செய்யலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு அவரே நல்லது செய்வாரு. ஹா சரி, அப்படின்னா இப்பவே கோவில் கட்டுறதுக்கு நான் ஏற்பாடுங்களை செய்யறேன். இப்படி ராமையா அவனோட சொந்த பணத்தை வச்சு ஒரு கோவில கட்டினான். அப்படியே பக்கத்து ஊருக்காரங்க கையால ஆஞ்சநேயர் சிலையையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமையா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து ஊருக்காரங்க கையால ஆஞ்சநேயர் சிலைய உருவாக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த சிலையை அவங்களால உருவாக்கவே முடியலையா. பாவம், அவங்களுக்கு எப்ப பாரு ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்கான். ஐயோ, என்ன இது, இப்படி நடக்குது? இந்த பக்கத்துல இருந்த எல்லா கோவிலுக்கும் சிலை செஞ்சு கொடுத்தது அவங்க தானே? ஆனா நம்ம ஊர் கோவிலுக்கு மட்டும் அவங்களால எப்படி சிலை செய்ய முடியாம போச்சு? ஒருவேளை நம்ம ஊருக்கு இன்னமும் நல்ல நாள் வரல போல. பாவம், அதை கேட்டு ராமையா ரொம்பவே கஷ்டப்பட்டான். உடனே அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். சாப்பாடு கூட சாப்பிடாம அவன் தூங்க போயிட்டான். இப்படி தூங்கிட்டு இருந்த அவனுக்கு ஆஞ்சநேயர் சுவாமி கனவுல வந்தாரு. ராமையா, உனக்கு இருக்கிற உன்னோட நல்ல குணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. சொந்த லாபத்துக்கு இல்லாம ஊருக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க. உன் ஊருக்கு வடக்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல 40 மைல் தூரம் போனா அங்க ஒரு குடிசை ஒன்னு தெரியும். அங்க என்னோட சிலை இருக்கும். அந்த சிலையை எடுத்துட்டு வந்து கோவில்ல நீ பிரதிஷ்டம் பண்ணு. உன் ஊருக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்படி ஆஞ்சநேயர் சுவாமி கனவுல சொன்னாரு. அப்போ திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா ராமையா. மறுநாள் அந்த விஷயத்த அந்த சித்தர்கிட்ட சொன்னான். ஹா, நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்கார. தானாவே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி உன்னோட கனவுல வந்து உனக்கு ஒரு வழிய சொல்லிருக்காரு. அப்படின்னா நம்ம ஊருக்கு கண்டிப்பா நல்ல நாள் வரப்போகுது. ஆமா ஆமா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. நம்ம ஒரு குழுவை கூட்டிக்கிட்டு படகுல அந்த பக்கமா பயணம் செஞ்சாகணும். ஹா சரி சரி, நான் இப்பவே இத ஒரு சிலர் கிட்ட பேசுறேன். இப்படி அந்த சித்தர் அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் மீன் பிடிக்கிற ஆளுங்க கிட்டயும் அப்படியே நீச்சல் தெரிஞ்ச ஆளுங்க கிட்டயும் பேசினாரு. அப்படியே அவங்களும் அவர் கூட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி அவங்க எல்லாரும் ராமையா அப்புறம் சித்தர் கூட சேர்ந்து அந்த கடல் வழியா படகுல பயணம் செஞ்சாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அவங்க அங்க ஒரு பெரிய சுழல் காற்ற பார்த்தாங்க. ஐயோ ராமையா, அங்க பாருங்க, ஒரு பெரிய சுழல் காற்று. இப்ப எப்படி நம்ம படகு கண்டிப்பா அந்த சுழல் காற்றுக்குள்ள போயிடுமே. சுவாமி ஆஞ்சநேயா, எங்களை இந்த சுழல் காற்றுக்கிட்ட இருந்து காப்பாத்துப்பா, நீங்க தான் எங்களுக்கு துணை. ஜெய் ஹனுமான். இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆச்சரியப்படுற விதமா அந்த சுழல் காற்று அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இது எல்லாமே அந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட தயவுதான். அவர் இந்த பயணத்துல நமக்கு துணையாதான் இருக்கிறாரு. இப்படி ராமையா, சித்தர், நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த கடலுக்கு நடுவுல அவங்க ஒரு குடிசைய பார்த்தாங்க. ஆஞ்சநேயர் சுவாமி என்னோட கனவுல வந்து சொன்ன குடிசை இதுதான் போல இருக்கு. ஹா இருக்கலாம், ஆனா இந்த குடிசைய பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. நிஜமா இது கடலுக்கு மேல எப்படி எப்படி மிதக்குதுன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆ, எல்லாம் அந்த ஆஞ்சநேயர் சுவாமியோட லீல. வாங்க நம்ம எல்லாரும் இந்த குடிசைக்கு போலாம். இப்படி அவங்க எல்லாரும் அந்த குடிசைக்கு போனாங்க. ஆனா அங்க யாரையுமே காணோம். அங்க சிலை கூட இல்ல. அட, இங்க யாருமே இல்ல, அப்படியே அந்த சிலையும் இல்ல. அப்படின்னா உனக்கு வந்த கனவு உன்னோட கற்பனையா தான் இருக்கும். இல்ல இல்ல, அது கனவா இருந்துச்சுன்னா இந்த குடிசை மட்டும் எப்படி இங்க இருக்கும் அப்படின்னு ராமையா அங்கேயே உட்காந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சான். இப்படி தியானம் செய்ய ஆரம்பிச்ச ராமையா ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிய பார்த்தான். ராமையா, நீ வந்த இடம் சரியானதுதான். இங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதியிருக்கிற இடத்த நீ தோண்டு, நான் அங்கதான் இருக்கிறேன்.
இப்படி ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரியே அங்க தரையில ஒரு இடத்துல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அந்த இடத்த எல்லாரும் சேர்ந்து தோண்டினாங்க. அங்க ஒரு பழைய ஆஞ்சநேயர் சிலை ஒண்ணு இருந்துச்சு. அப்படியே அந்த சிலைக்கு பக்கத்துல ஒரு பெரிய பெட்டி கூட ஒண்ணு இருந்துச்சு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுல நிறைய பணமும் தங்கமும் இருந்துச்சு. அட, ஆச்சரியமா இருக்கே, இந்த புதையல் இங்க எப்படி இருந்துச்சு? ஆமா, எனக்கும் அதுதான் ஒன்னும் புரியல. அப்போ அந்த கற்சிலை உடனே ஆஞ்சநேயர் சுவாமியா மாறிடுச்சு. ஆஞ்சநேய சுவாமி இப்படி சொன்னாரு, உங்க ஊரோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக தான் நான் இந்த புதையல உங்களுக்கு கொடுத்துருக்கறேன். இந்த புதையலையும் என்னோட சிலையையும் உங்க ஊருக்கு நீங்க எடுத்துட்டு போங்க. அப்படியே இந்த பணத்தை உங்க ஊர் செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சுவாமி அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு. இப்படி அவங்க சிலையையும் புதையலையும் ஊருக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்படியே அந்த பணத்தை வச்சு ஊரையும் சரி செஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே அந்த சிலைய பிரதிஷ்டம் செஞ்சு பூஜைகளையும் செஞ்சாங்க.